நாளை என்பதற்காகத்தான் ஓடுகிறோம். ஒன்று தெரியுமா, அந்த நாளை கனவுக்குள் தான் கையில் இருக்கும் இன்றைய பொழுதையும் தொலைக்கிறோம். இன்றைய முடிவு நாளைய விடியலுக்காய் இருக்கட்டும். மற்றவர்களுக்கு ஆறுதல் சொல்லும்போது இருக்கும் தைரியம் நமக்கு தேவைப்படும் போது மட்டும் நம்மிடத்தில் அந்த தைரியம் இருப்பதே இல்லை. பொருந்தாத இடத்தில் உங்களை பொருத்தி பார்க்க ஆசைப்படாதீர்கள். உங்களின் தனித்தன்மை பறிப்போய்விடும். கடினமான சூழ்நிலைகளில் கண்ணீர் மட்டுமே ஜெபமாக இருப்பினும் பேசப்படாத வார்த்தைகள் கூட உன்னதமானவரால் கேட்கப்பட்டுவிடும். அவரவர் கற்பனைக்கேற்ப மற்றவரின் குணங்கள் தீர்மானிக்கப்படுகின்றது. உனக்கான ஆறுதல் என்பது உன்னிடம்தான் உள்ளது. மறந்து போவதும் கடந்து போவதும் உன் விருப்பம்தான். சேர்ந்து இருப்பவர்கள் எல்லோரும் பிரியமானவர்கள் அல்ல. பிரியமானவர்கள் எல்லோரும் சேர்ந்து இருப்பது இல்லை. நீங்கள் உழைக்க தயாராக இருக்கும் பொழுது இங்கே யாரோ ஒருவர் உங்களுக்கு உதவவும் தயாராகத்தான் இருப்பார்கள். வெளிப்படையாக இருப்பவர்களை விட வேஷம் போடுபவர்களுக்குத்தான் இந்த உலகத்தில் மதிப்புகள் அதிகம். சிரித்து கொண்டே நகர்வதினால் வலிக்கவில்லை என்று அர்த்தம் இல்லை. வழிகளை காட்டிக்கொள்ள விருப்பம் இல்லை என்று அர்த்தம். பணமும் பாசமும் ஒன்றுதான். தேவையான இடத்தில் இரண்டுமே கிடைப்பதில்லை. அன்பென்பது யாதெனில் பிடித்தோர் விருப்ப நிலையில் அவர்களை இருக்க விடுவதேயாகும். எதையுமே எதிர்பார்க்காமல் வாழும் வாழ்க்கை நிம்மதியான வாழ்க்கை. எதையாவது எதிர்பார்த்து கொண்டே வாழும் வாழ்க்கை நிம்மதி இல்லாத வாழ்க்கை. கஷ்டமே இல்லாதவன்தான் கஷ்டத்தை பார்த்து பயப்படணும். நான் கஷ்டத்திலே வாழ்பவன். எது பார்த்தாலும் எனக்கு பயம் இல்லை. ஒரு வெற்றி பல தோல்விகளை மறக்க செய்யும். ஆனால் ஒரு தோல்வி பல வெற்றிகளை பெற செய்யும். முயற்சி செய்தால் முடியாதது என்று ஒன்றுமே இல்லை. நம்முடைய இலக்குகளில் கவனம் இருந்தால் போதுமானது. கல்லறிபவர்கள் கட்டாயம் ஒரு நாள் ஓய்ந்து விடுவார்கள். வலிகளை தாங்கி தாங்கியே என் மனம் கல்லாகிவிட்டது. இனி காயமும் இல்லை, வலிகளும் இல்லை. போலியான சந்தோஷம் மட்டுமே வாழ்க்கையில் இருக்கும். புன்னகைத்து பாருங்கள், நட்புகள் கிடைக்கும். பிரார்த்தனை செய்யுங்கள், நல்ல மனம் கிடைக்கும். நம்பிக்கை வையுங்கள், வெற்றி கிடைக்கும். உண்மையாய் உறுதியோடு உழைத்து வாழுங்கள். வாழ்க்கையில் எல்லாமே பூமியில் நல்லவன் கெட்டவன் என்ற கணக்கெல்லாம் அன்பு பாசம் குணத்தை வச்செல்லாம் இல்லை. தேவைப்படும் வரை நீ நல்லவன், தேவை முடிந்தவுடன் நீ கெட்டவன். அவ்வளவுதான். புன்னகையும் மௌனமும் மிகப்பெரிய ஆயுதங்கள். புன்னகை பல பிரச்சனைகளை தீர்க்கும். மௌனம் பல பிரச்சனைகளை வரவிடாமல் தடுக்கும். நல்லவண்ணா யாரு தெரியுமா? தவறு செய்ய சந்தர்ப்பம் கிடைச்சும் அதை செய்யாம இருக்கான் பாரு, அவன்தான் நல்லவன். உலகமே எந்திரங்களால் இயங்கினாலும் அனைத்து உள்ளங்களும் உணர்வுகளால் தான் இயங்குகின்றன. எனவே யாரும் யாரையும் காயப்படுத்தாமல் அன்போடு கூட வாழ்வோம். கைக்கும் கண்ணுக்கும் உள்ள உறவை போல இருவருக்குமான உறவு முறை இருக்க வேண்டும். கை காயப்பட்டால் கண் அழும், கண் அழுதால் கை கண்ணீரை துடைக்கும். வாழ்க்கையில் சம்பாதிக்க வேண்டிய
மிக முக்கியமான மிகப்பெரிய விஷயம் பொறுமை என்பதுதான். விட்டு செல்வதை விளையாட்டு போட்டியாக வைத்தால் இங்கே அதில் பங்கு பெற பல பேர் வந்துவிடுவார்கள். கடவுளிடம் வேண்டுதல் இல்லாமலேயே கிடைத்து விடுகிறது வேதனை மட்டுமே. தொலைந்து போன நாட்களை எண்ணி வரிந்து கொண்டே இருந்தால் இருக்கின்ற மீதி நாட்கள் தொலைந்துதான் போகும். வாழ்ந்து மறைந்தோம் என்பதல்ல வாழ்க்கை, மறைந்தாலும் வாழ்வோம் என்பதே வாழ்க்கை. அழிக்க நினைப்பவன் முன்னால் அழகாய் நிமிர்வதே ஆனந்தம். உங்களின் நேற்றைய தோல்விக்கான காரணத்தை நீங்கள் கண்டறியாவிட்டால் இன்றைய வெற்றியை நோக்கி உங்களால் ஒரு அடி கூட எடுத்து வைக்க முடியவே முடியாது. நீங்கள் உங்களுக்குள் வலுவாக இருந்தால் தோல்வி உங்களுக்கு தீங்கு விளைவிக்க. பணம் என்ற போராட்டத்தில் அழகான குணங்கள் எல்லாம் மாறிக்கொண்டே இருக்கிறது. வாடி நில்லாதே. உன்னால் ஆனந்தம் அடைந்தவர்கள் நாள் முடிவில் உன்னை தூக்கி எறிதல் இயற்கையே. உனக்கான கடமையை செய்தாய், பார்த்தவர் மனதில் ஆழ பதிந்தாய். வாழ்க்கை என்பதே பாசத்திற்கும் தன்மானத்திற்கும் இடையில் நடக்கும் போராட்டமே. இறுதியில் பாசம் வென்றால் உன்னை இழப்பாய், தன்மானம் வென்றால் உறவை இழப்பாய். தான் தடுமாறி விழுந்த இடங்களில் தவறிக்கூட தன் மகன் விழுந்துவிடக்கூடாது என்று நினைப்பவர்தான் அப்பா. போதும் என்று நின்றுவிடவும் முடியாமல் இன்னும் தேவை என்று தொடர்ந்து செல்ல வழியும் தெரியாமல் தவிக்கின்றது இந்த வாழ்க்கை. செல்லமே, நீ எந்தவித எதிர்பார்ப்பும் இல்லாமல் வாழ கற்றுக்கொள். அதிக எதிர்பார்ப்பு ஏமாற்றத்தை மட்டுமே அளிக்கும். பெண் என்பவள் கோடி பக்கங்களை கொண்ட புத்தகம். பலரும் அட்டையை புரட்டி பார்த்துவிட்டு வைத்து விடுகிறார்கள். சிலரே படிக்க தொடங்குகிறார்கள். பணம் உயிரற்ற ஒரு வண்ண காகிதம். ஆனால் பணமும் ஒரு சுயநலவாதிதான். பணக்காரரிடம் உள்ள பொழுது குட்டி போடுகிறது, ஏழையிடம் வரும் பொழுது வட்டி போடுகிறது. மூச்சு இருக்கும்போதே எட்டி கூட பார்க்காமல் இருந்துவிட்டு மூச்சு நின்ற பெண் மூச்சு பிடித்து அழுது என்ன பலன்? போராடினால் வெற்றி தோல்வி சம சதவீதம் உண்டு. ஆனால் போராட தயங்கினால் தோல்வி உறுதி. வெற்றியோ தோல்வியோ வருவது வரட்டும், வாழ்க்கையில் போராட தயங்காதே. பிடிக்கிறதே என்பதற்காக பக்கம் பக்கமாய் பேசிவிடாதீர்கள். அதுவே பின்னாளின் அலட்சியத்துக்கு முக்கிய காரணமாய் அமைந்துவிடும். எதிர்பார்ப்புக்காக கொஞ்சம் வேண்டும். சிலவற்றை ஒழித்து வையுங்கள், சிலவற்றை மறைத்து வையுங்கள். யாரை வேண்டுமானாலும் ஏமாற்றிவிடலாம், ஆனால் மனசாட்சியை ஒருபோதும் ஏமாற்ற முடியவே முடியாது. குத்தி கொண்டே இருக்கும். சிந்திக்கும் ஆற்றல் கொண்டவனுக்கு வாழ்வில் தோல்வி நிரந்தரம் கிடையாது. யதார்த்தம், வார்த்தைகளால் கொன்றுவிட்டு பிறகு மன்னிப்பு கேட்டு என்ன பயன்? வழிகள் குறையப் போவதில்லை, பேசிய வார்த்தைகள் மனதில் அழியப் போவதும் இல்லை. வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒரே மாதிரி அமையாது. கொஞ்சம் அப்படி இப்படி என்று இருக்கத்தான் செய்யும். அப்படி இருந்தால் கொஞ்சம் இப்படியும், இப்படி இருந்தால் கொஞ்சம் அப்படியும் மாற்றிக்கொண்டு வாழ்வதில்தான் நம்முடைய சந்தோஷமே அடங்கியுள்ளது. சூழ்நிலையால் மாறுகிறவர் கண்ணீரோடு மன்னிப்பு கேட்பார். சுயநலத்தால் மாறுகிறவர் கோபத்தோடு தர்க்கம் புரிவார்கள். எத்தனை முறை நீரை கலக்கினாலும்
அத்தனை முறையும் தெளிவு நிலை அடையும். நம்பிக்கையுள்ள மனமும் அப்படித்தான். எத்தனை முறை சோதனைகள் சூழ்ந்தாலும் அத்தனை முறையும் தெளிவு அடைந்துவிடும். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கை, இயல்பான பேச்சு, யாரையும் காயப்படுத்தாத அன்பு, பசிக்கு உணவு, பண்பு மாறாத பார்வை, இவைதான் நீ யார் என மற்றவர்களுக்கு காட்டும். பிச்சை எடுத்தாவது படி. ஆனால் படித்து பதவி வந்தவுடன் பிச்சை எடுக்காது. அனைவரும் தேடிக்கொண்டே இருக்கிறோம். அகப்படாமல் ஓடிக்கொண்டே இருக்கிறது இந்த நிம்மதி. நீ நிம்மதியாய் வாழ முடியவில்லை எனில் நிச்சயம் நீ நல்லவனாய் வாழ்கிறாய் என்றுதான் அர்த்தம். நண்பனுக்கே கடன் கொடுத்தால் நண்பனுக்கே நண்பனும் போய்விடுவான், கடனுக்கே கடனும் போய்விடும். தேன் ஊற்றி வளர்த்தாலும் பாவக்காய் குணம் கசப்புதான். சில உறவுகளும் அப்படித்தான். தேன் போல பேசினாலும் அவர்களின் உள்ளமும் கசப்புதான். எல்லாம் உங்களுக்கு தெரியாமல் நடக்கவில்லை, நீங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே நடக்கிறது. இல்லாதவன் கூறும் உண்மையை விட இருப்பவன் கூறும் பொய்க்கு இந்த உலகில் மதிப்பு அதிகம். கஷ்டத்தை பார்த்து வளர்ந்தவர்களை விட கஷ்டத்திலேயே வளர்ந்தவர்களுக்குத்தான் தெரியும் வாழ்க்கையின் ஒவ்வொரு அடியும் எப்படி வலிக்கும் என்று. மனிதர்களின் புத்தி இரண்டே விதம்தான். தேவை என்றால் தேன் மாதிரி பேசுவார்கள், தேவை இல்லை என்றால் தேள் மாதிரி கொட்டி பேசுவார்கள். வருமானத்தை உயர்த்திக்கொள், தன்மானம் தானாகவே பிறக்கும்.